வணக்கம். சமீபத்தில் அசோக் நகரில் இருக்கிற இயக்குனர் ராஜகுமாரன் வீட்டுக்கு போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு அப்படி ஒரு புன்னகை வச்சுக்கிட்டு, வாங்க வாங்க பாலு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் ஆரம்ப காலத்தில் உதவி இயக்குனராக திரு விக்ரமன் அவர்களிடம் இருக்கும்போது வந்து நமக்கு தெரியும், வந்து பார்த்துட்டு பேசி இதுவாகி அவர் திருமணம் நடந்தது எல்லாம் தெரியும். தெரிஞ்சவொடனே அந்த நேரம் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். போனப்போ பார்த்தீங்கன்னா, அவர் மட்டும் வாங்காமல் தன்னுடைய மனைவியும் நடிகையுமான தேவயானியை வந்து கூப்பிட்டுருந்தார். என்னென்னா வந்து கூப்பிட்டது மேடம் மேடம் மேடம்னு ஒரு மூணு முறை சொன்னார். சொன்னோடனே நாங்கள் எதுவும் ஆனால் அதை பற்றி கவலையப்படல. அவர் வந்து அவங்களும் அந்த வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்தாங்க. வந்தவுடனே எனக்கு பார்த்துட்டு என்னென்னா, ஆரம்பத்தில் அவர் வந்து உதவி இயக்குனராக இருந்த பொழுது எப்படி அவங்கள வந்து மேடம்னு கூப்பிட்டாங்களோ, இன்றைக்கி திருமணமாகி இரண்டு குழந்தைகளாகி அவங்களும் பெரியவங்களாகி இன்று வரை அந்த மேடம்ன்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் விடவே இல்லை. அதற்கு காரணம் என்னன்னா, ஒரு ஒரு பேரழகி அப்படி கூட சொல்லலாம், வந்து ஒரு நடிகை எப்படி இருந்தவங்க, நாம் வந்து ஒரு உதவி இயக்குனர், நம்ம இருந்தது எப்படி ஒரு இயக்குனரானோ, நம்மளை நம்பி வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு பெரிய அந்தஸ்து கொடுத்து இன்றும் வந்து தேவயானை வீட்டுக்காரர் ராஜகுமாரன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை வந்து ஒரு அந்தஸ்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விதம், அதை தாண்டி ஒரு பாசம், அந்த பிணைப்பு, அந்த புரிதல், இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த மேடம்ன்ற வார்த்தை அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவங்கள வந்து அதை கூப்பிட்டு அப்புறம் வந்து சின்னதாக சிரித்தாங்க, நீங்கள் பாட்டு மேடம் கூப்பிட்றீங்க, அவங்க வந்து அதை எழுத போகிறாங்க அப்படின்னு ஆல்ரெடி அவங்களெலாம் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எதுக்கு சொல்லுவார்னா, தேவயானி யார் அப்படின்ட்டு வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வந்து நம்ம வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 இன்டர்வியூ அந்த காலகட்ட 90 காலகட்டங்களில் எடுத்திருக்கிறேன் அவங்கள. குறிப்பாக வந்து ஒரு வார பத்திரிகையில் இருக்கும், அது வித்தியாசமாக ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு தடவை வந்து தேவயானியும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஷூட்டிங்கில் தான் இருந்தாங்க. இருந்தப்போ சாமா சார் எல்லாம் வழக்கமாக வந்து ஒரே மாதிரி கேள்வி கேட்டு ஒரு மாதிரி அந்த தமிழை வந்து அப்போ கொஞ்சம் தமிழில் பேசியிருந்தாங்க. இன்டர்வியூ எடுத்தவங்க ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணலாமே சார் அப்படின்ட்டு அவங்களே என்ன பண்ணாங்க, சார் எனக்கு மூட்டை முட்டியாக லெட்ரு வருது. ரசிகர்கள் அந்த காலகட்டங்களில் வந்து லெட்டர்ஸ் எழுதுவாங்க, வந்து அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் ரத்தத்தில் லெட்ரு எழுதி அனுப்புகிறாங்க சார், லவ் லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தாங்க. என்னது ரத்தத்தில் லெட்டரா அப்படின்ட்டு, ரைட் ஓகே இதை வச்சு ஒரு மேட்ரு பண்ணுவோம்னு. அவங்க வீடு வந்து அப்போது சாலை கிராமம் இந்திரா காந்தி தெருவில் பாலுமகேந்திரா சார் வீட்டுக்கு 2வது வீட்டில் இருந்தாங்க. போயிட்டு அந்த லெட்டரெல்லாம் பிரித்து எடுத்து பார்த்தா 2 லெட்டர் வந்து பயங்கரமாக வந்து, அதாவது உங்களை நான் விரும்புகிறேன், உயிருக்குறேன், நேசிக்கிறேன், நீங்கள் இல்லைனா நான் இல்லை அப்படின்னு ரத்தத்தில் எழுதிருந்து அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு லேபில் போய் டெஸ்ட் பண்ணி என்ன ரத்தங்க, என்ன ஓ பாசிட்டிவா பி பாசிட்டிவா, என்ன பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் ரத்தம் அப்படின்னு, சரி மறுநாள் வாங்க அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒரு பத்திரிகை செய்தியை ஒரு ஆர்டிக்கலாக எழுதுறதுக்கு தான். போனோடனே அவர் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த லேப் டெக்னீஷியன்ஸு. என்னன்னு பாலு சார், இது வந்து கோழி ரத்தம் அது அப்படின்னு, எங்கேயோ ஒரு கசாப்பு கடையில் நின்றுட்டு இருக்கும்போது கோழி ரத்தத்தை கொஞ்சம் வாங்கி அந்த ஒயிட் பேப்பரில் யாரோ எழுதி அமைச்சது வந்து, இது வந்து ஒரு ஒரு தமாஷான ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு நடிகை மீது எவ்வளோ ஒரு கிரேஸ் பாருங்கள், வந்து பார்க்குறவங்களுக்கு நிஜமான ரத்தத்தில் தான் வந்து எழுதியிருப்பாங்களான்னு தோணும். வந்து அதுதான் தேவயானி வந்து ஒரு கொங்கினி இனத்தை சேர்ந்தவர்கள், கோவா தான் அவங்களுடைய பூர்வீகம். அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, நீ வந்து நடிக்கலாம், சூப்பராக இருக்கிற இப்படிலாம் சொல்லி இதுவானோடனே வழக்கம் போல் அவங்க வந்து பாம்பேக்கு வராங்க. பாம்பேக்கு வந்து மாடலிங் பண்ணுறாங்க. மாடலிங் பண்ணும்போது, அதாவது நம்ம தமிழ் சினிமாவை விட 1000 மடங்கு பாலிடிக்ஸ் உள்ள ஏரியா வந்து பாலிவுட் சினிமா. அங்கெல்லாம் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து உள்ளெல்லாம் நுழைஞ்சிடவே முடியாது. ஒரு சின்ன கேரக்டர் கிடைக்கிறது கூட நீங்கள் போராட வேண்டியதாக இருக்கும். அது தேவயானிக்கு தெரிய வருது. தெரிய வந்தவொடனே என்ன ஆகிடுது, அப்போ வந்து இந்த ஆட் ஃபிலிம் நடிக்கிறது, மாடலிங் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது, குறிப்பாக அந்த சமயங்களில் சவுத் இண்டியன் ஃபிலிமில் நிறைய இந்த பாம்பே கேர்ள்ஸை வந்து புதுமுகங்களாக சினிமாவில் அறிமுகப்படுத்துறதுக்கு நிறைய இந்த மாடல் கோஆர்டினேட்டர்லாம் காண்டாக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த சமயம் இவங்களுடைய ஃபோட்டோஸ் ஒன்று வருது. வந்தவுடனே அதை தமிழ் சினிமாவில் பார்த்துட்டு ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்குது. இது பெரும்பாலும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. தேவயானி முதல் அறிமுகமே தமிழ் சினிமாவில் ஒரு ஐட்டம் சாங்கில் தான் அறிமுகமாகிறாங்க. அந்த படம் வந்து சிவசக்தி சத்யராஜ் நடிச்சிருப்பார். ஒரு சாங் தீன் தீனா 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 தீன் தீனா தீனான்னு ஆரம்பிக்கிறதுல
இவங்க தான் ஆடியிருப்பாங்க. ஆடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு பாடலுக்கு டான்ஸ் கவர்ச்சி டான்ஸ் வந்துன்னு எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போயிட்ட பிறகு திரும்ப வந்து இந்த மாடல் கோஆர்டினேட்டர் மூலமாக வந்து ஒவ்வொரு இதுவாக கிடைக்குது. கிடைச்ச போது வந்து ஒரு புதுமுக இயக்குனர் ஒரு கதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கதாநாயகி இப்படி தான் வேணும் அப்படின்னு ஒரு சிட்டப்போடு அவர் தேடுறாரு. அந்த தயாரிப்பாளர் ஒரு கட்டத்தில் என்னங்க யாராவது ஒரு கதாநாயகியை இது பண்ணி படத்தை எடுங்கன்ற அளவுக்கு ஆகிட்டு இல்லை சார் அப்படின்போது ஒரு நாள் டிவியில் வந்து இந்த சாங் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த சிவசக்தி படத்துடைய சாங். ஐயோ இவங்க தான் நான் தேடுற கதாநாயகி இவங்க தான் அப்படின்னா, ஏங்க அவங்க வந்து கிளாமர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள போய், இல்லை சார் இவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தேவயானியை கூப்பிட்றாங்க பாம்பேலேருந்து. அவங்க திரும்பவும் வந்து நம்மளை ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆட தான் கூப்பிட்றாங்கன்னு முடியவே முடியாதுன்னா, இல்லைங்க ஒரு படத்தினுடைய கதாநாயகியை கூப்பிட்றேன்ட்டு அந்த படத்தினுடைய கதையை சொல்லும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நடிக்க வராங்க. அந்த படம் வந்து பெரிய பேர் வாங்கி கொடுக்குறது. அந்த படம் நல்ல விமர்சனமாக பேசப்பட்டது. அந்த படத்தினுடைய பேர் தொட்டாச்சினிங்கி. அந்த இயக்குனர் கே எஸ் அதிமான். அவர் இங்கே பண்ணிவிட்டு இந்தியிலேயும் ரெண்டு மூணு படங்கள்லாம் பண்ணார். அதன் பிறகு தமிழில் தொடர்ச்சியாக ஏன் பண்ணலன்னு, இப்படியா அதன் பிறகு வந்து தேவனைக்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் இது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுத்த படம் காதல் கொட்டை. அல்டிமேட் ஸ்டார் அஜித்துடன் நடித்த அந்த படம் தான் வந்து அதுக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு நன்றி கடன் நான் அஜித் சாருக்கு பட்டிருக்கேன்றது வந்து மறக்காமல் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அன்றைக்கி அவர் கண்டி வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தார்னா அந்த பட வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போயிருக்கோம். இப்படி ஒரு பேரும் புகழும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் ஆயிருக்கும் அப்படின்னு. என்னென்னா அந்த படத்துக்கு இப்படி தான், அதாவது வந்து அந்த கதை உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் பார்க்காமலே இருந்து லவ் பண்ணுவாங்க, கடைசியில் மீட் பண்ணிப்பாங்க, இவ்வளோதான் ஒன்லைனு. இந்த கதைக்கு கதாநாயகி அதே போல் ஒரு பக்கம் இயக்குனர் அகத்தியன், இன்னொரு பக்கம் தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன், இவங்க தேடிக்கிட்டு இருக்கும்போது தொட்டாச்சினிங்கி படத்தை பார்த்துட்டு இந்த கதாநாயகி கரெக்டாக இருப்பாங்க முடிவு பண்ணி ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்போம், என்னதான் இருந்தாலும் ஹீரோ தானே வந்து கடைசியாக ஃபைனலாக இது பண்ணுவேன். அஜித்தும் வந்து இவங்கள தான் சார் நான் கரெக்டாக இந்த கேரக்டருக்கு மனசில் நடிச்சிருந்தேன், 100% இவங்களை ஓகே பண்ணுங்கன்னு கமலின்னு ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. காதல் கொட்டியோட வெற்றி என்னான்னு தெரியும் வந்து ஏற்கனவே அந்த கதையை எடுக்கிறதுக்கு பல பேருக்கு தைரியமே இல்லாதப்போ சிவசக்தி பாண்டியன் தான் மிக துணிச்சலாக எடுத்து அதை அற்புதமாக இயக்கியிருப்பார் அகத்தியன். தமிழ் சினிமாவில் முதல் தேசிய விருது வாங்கின இயக்குனர் அகத்தியன் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா மலை 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 மலைன்னு படங்களாக வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. குறிப்பாக வந்து தேவயானிக்கு இன்னொரு பெரிய பேரை வாங்கி கொடுத்த படம் சூரியவம்சம். சூரியவம்சம் படம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்தது. எந்த மாதிரி அடையாளம் அப்படின்னா வந்து இட்லியில் உப்மா. இட்லியில் உப்மாவுன்னா சூரியவம்சம் பார்த்தவங்களாம் தெரியும் வந்து. அந்த படம் சரத்குமார் நடிக்க விக்ரமன் இயக்கியிருந்தார். அந்த படத்தினுடைய ஒரு காட்சி பிரகாரம், அதாவது வந்து சரத்குமார் ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலையில் இருப்பார், இல்லைன்னா வந்து அவருடைய சொந்த முறைப்பெண் அவரை அவமானப்படுத்திட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கும்போது அந்த சின்ராசு வந்து எப்படியாவது மேலே கொண்டு வரணும்னு இவங்க வந்து தேவானி ஒரு பணக்கார வீட்டு பெண்ணு அவரை கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணி ஒரே பாட்டில் இந்த பஸ் ஓனராகி கடக்கடன்னு வளர்ந்துருவாங்க. அந்த நேரம் தேவயானியோடைய அப்பாவாக நடிகர் ஜெய் கணேஷ் வந்து ஒரு நாள் வந்து ஒய்ஃபுக்கு தெரியாமல் வந்து பொண்ணை பார்த்துட்டு போகலான்னு வரும்பொழுது அப்பா வந்துட்டாருன்னு சொல்லி சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாதப்போ இந்த மீந்து போன இட்லி இருக்கும் அதையெல்லாம் புட்டு மிளகாய் கிள்ளி போட்டு கடுகு போட்டு தாளித்து உப்மாவாக ரெடி பண்ணோம். இவங்களுக்கு இந்த பாம்பே கோவாவில் இருந்ததுனால சார் இந்த இட்லியில் எப்படி சார் பண்ண முடியும் இதெல்லாம் இதுவே இல்லை அப்படின்போது அவர் விக்ரமன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரான், படல மிடில் கிளாஸ் ஃபேமிலியோடைய மிக சிறந்த உணவு இதுதாம்மா, இதை நீ நடி, இதை மக்கள் எப்படி கொண்டாடுவாங்க பாருன்னே, இதெல்லாம் ஒரு காட்சியா அப்படின்னு வந்து சில பேருக்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை நடித்து முடிச்சுட்டு அந்த படம் ரிலீஸ் ஆனபோது அந்த காட்சி எப்படி வந்திருக்குது, எப்படி அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஆவலோடு வந்து ஒரு தியேட்டரில் போய் தேவயானி பார்க்கும்போது அப்படி தியேட்டரே கிளாப்ஸ் பண்ணி சிரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம வீடுங்களில் வந்து ஃப்ரிட்ஜு வந்துடுச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, ஒரு மாவு வந்து 10 நாள் 15 நாள் கூட இந்த இட்லி மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்குறோம். ஃப்ரிட்ஜு இல்லாத காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா தினமும் வந்து இந்த இட்லி மாவு அரைப்பாங்க, அதுவும் கையிலேயே வந்து. அதில் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த இட்லி மீந்து போச்சுன்னா அதை வழக்கம் போல் இந்த புட்டு அதை வந்து இட்லி உப்புமா பண்ணுவாங்க. இந்த ஒரு காட்சி வந்து பெரிய அளவில் கொண்டாடப்பட்டோடனே அவன் விக்ரமன் கிட்டே போய் இவங்களே சாரி சார் நான் வந்து தெரியாது எனக்கு
இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா இதுதான் டைரக்டரு, இதுதான் ஆர்டிஸ்ட்டு, இதுதான் அவருடைய வித்தியாசம் எனக்கு தெரியும்னு சொல்லி நிறைய படங்கள் அவங்க வந்து நடிச்சிட்டு இருக்கும்பொழுது இவங்க விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து கமிட் ஆகிறாங்க. சரத்குமார் விக்ரம் நடித்த படம். சேது படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு விக்ரமுக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் இருந்தப்போ இந்த படத்தில் கமிட் ஆகிறார். ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க. பெரிய எதிர்பார்ப்பில் இந்த படம் உருவாகியிருக்குது. இயக்குனர் ராஜகுமாரன் இயக்கிட்டிருக்காரு. இவர் வந்து சூரிய வம்சத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற காலத்துலேருந்து அப்போ போய் டைலாக் வந்து தேவயானிக்கு இவர் தான் போய் சொல்லி கொடுப்பாராம். அப்போதுலேருந்து இவங்க மேலே வந்து ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்காரு ராஜகுமாரன். அந்த லவ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு கட்டத்தில் வந்து இவர் தேவயானியை கூட்டு போயிட்டு தனியாக ஷூட் பண்ணுறது, அவங்கள வச்சு சீன்ஸ் எடுக்கிறது, இப்படியே பண்ணுன்னு ரெண்டு பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க சரத்குமார் விக்ரமை வந்து காலையிலேருந்து ஒரு நாள் உட்காரவே வச்சுருந்துக்கிறாரு. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க வந்து கூப்பிட்டவங்களை ஃபஸ்ட் ஷாட் கூப்பிட்டுணும், அவங்கள உடனே உட்கார வைக்கக்கூடாது. அன்றைக்கி என்ன காட்சி இருக்குதோ அந்த காட்சிக்கு ஏற்ற நேரத்துக்கு வர சொல்லிடணும். இல்லைனா சார் உங்களுக்கு 2 மணிக்கு தான் ஷாட் இருக்குது, நீங்கள் 2 மணிக்கு வந்தால் போதும் சார் அப்படின்னு சொல்லிடணும். அப்படி இல்லைனா வந்தால் அவங்கள வச்சு ஷார்ட் எடுத்துடணும். இவங்க 10 மணிக்கு வந்தவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே 1:30, 2 ஆகுது, லஞ்ச் டைமு முடியுது. விக்ரம் கிட்ட அவர் சரத்குமார் டவுட்டாக கேட்குறாரு, என்ன அது அப்படின்னு. சார் அந்த பக்கம் போய் பாருங்கள் அவுட்டோரில் அப்படின்னு பார்த்தா தனியாக தேவயானியை வச்சு எடுத்துட்டுருப்போம். கடுப்பாகி போய் செம்ம சண்டையாகிடுது ராஜகுமாரனுக்கும் சரத்குமாருக்கும். சண்டை ஒரு கட்டத்தில் பயங்கர இதுவாகி அவரும் எதிர்த்து பேச இன்னொரு பக்கம் தேவயானி வந்து ராஜகுமாரனுக்கு சப்போர்ட்டாக வந்து அவர் பண்ணதில் என்ன தப்பு, அவர் டைரக்டர் தானே அப்படின்னு முடிவு தான் வந்து இவருக்கு. ஆஹா, நம்ம ஒரு தலையாக லவ் பண்ணது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, அவங்கள நம்மளை விரும்புகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய ஆரம்பித்து அப்போ தான் தைரியமாக போய் மறுநாள் வந்து அவருடைய காதலை சொல்லும் போது அவங்க சிரிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிறாங்க. இந்த நேரம் இவருக்கு வந்து மனசில் 1000 பட்டாம்பூச்சி, பயங்கரமான தன்னம்பிக்கையும் வந்திருக்குது. நம்மளை வந்து ஒரு தேவதை வந்து காதலிச்சிருக்காங்களே அப்படின்னு அதன் பிறகு வந்து இந்த காதல் டெவலப் ஆகி தேவையான வீட்டுக்கு வந்து அரசல் புரசலாக தெரிய ஆரம்பிக்கும் பொழுது இவங்க வந்து கேட் ஏறி குதித்து திருத்தணியில் போய் திருமணம் பண்ணிக்கணும்னு முடிவாக வராங்க. அதெல்லாம் அந்த காலகட்டங்களில் பரபரப்பாக நடந்தது. தேவயானி ராஜமன்னார் தெருவில் டி நகரில் இருக்கிற தன்னுடைய வீட்டில் பெரிய கேட்டில் ஏறி குதித்து வந்து விடியற்காலை சிங்கமுத்து தான் வந்து சாட்சி கையெழுத்துக்கு போய் போட்டு அதனப்புறம் பார்த்திங்கன்னா தேவயானியோடைய அம்மா ஆட்கள்லாம் வச்சு, ஏன்னா ஒரு பொண்ணு தூக்கிமானா சும்மா இருப்பாங்களே, அது வந்து ஒரு நடிகையை லைம்லைட்டில் இருக்கிற ஒரு நடிகையை போய் தேட சொல்லி எப்படியா இருந்தாலும் பிடிச்சாங்கன்ற ஒரு முடிவுக்கு வந்து திருத்தணியில் திருமணத்தை முடிச்சுட்டு அவருடைய ராஜகுமாரோடைய நண்பர்கள் சில உதவி இயக்குநர்களுடைய உதவியால் நேராக கிளம்பி இயக்குனர் விக்ரமன் அசோக் நகரில் இருக்கிற இயக்குனர் விக்ரமனுடைய காலில் வந்து விழுந்துடுறாங்க. நீங்கள் தான் சார் காப்பாற்றணும், வேறு வழியே இல்லை அப்படின்போது அவர் எழுந்து உட்கார வச்சு என்ன அப்படி பண்ணிட்டே நீ இது சொல்லியே பண்ணியிருக்கலாமே, பேசினாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க சார், இவங்களை வந்து கடத்திட்டு போயிட்டுருப்பாங்க இல்லைனா இவங்க மறைச்சிருப்பாங்க, இதுதான் சரியான முடிவு, சரி கல்யாணம் பண்ணிட்டீங்க ஆயிடுச்சு இனிமேல் இது பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து தேவயானியோட அம்மாவுக்கெல்லாம் தெரிஞ்சு அவங்க கிளம்பி வந்தவருக்கு அப்புறம் விக்ரம் வந்து ஒரு இது பேசுகிறாரு. திருமணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் பிரிச்சிங்கன்னா மீடியாவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், இப்போயே மீடியாவுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு அப்புறம் பெரிய பிரச்சனைகள்லாம் உண்டாகிடும், இவர் உங்கள் மகளை நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவார் அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிடுறார். அதனால தான் ராஜகுமாரன் வந்து என்னுடைய குலதெய்வத்திற்கும் மேலானவர் அப்படின்னு ஒரு பேட்டியில் வந்து விக்ரம்னு சொல்லியிருந்தார். அப்படி வந்து என்னுடைய அப்பாவிட அதை விட ஒரு படியை மேலான ஒருத்தர்னு, ஏன்னா அந்த வாழ்விற்கு ஒரு கேரண்டி, அங்கே ஒரு பெரிய பிரச்சனையை வந்து ஒரு பெரிய தலையாக நின்று தடுக்கிறாரு. தடுத்து நின்று அவருடைய வீட்டுக்கு எதிர்க்கே வந்து ஒரு காலி மனை இருக்குது, அந்த மனையை வந்து விலை பேசி வாங்கி அவரே முன்னிருந்து ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் வந்து இவங்க ரெண்டு பேரையும் குடி வைக்கிறாரு. அந்த வீட்டில் தான் அசோக் நகரில் இருக்கிற அந்த வீட்டில் தான் தேவயானி ராஜகுமாரன் அவருடைய 2 குழந்தைகளும் வந்து மகிழ்ச்சியோடு இருக்காங்க. அந்த வீட்டுக்கே பேர் என்னென்னா கமலி இல்லம். ஏன்னா காதல் கொட்டை படத்தில் கமலி அப்படின்ற அந்த கேரக்டரில் நடித்தது தான் தன்னுடைய இல்லத்துக்கே வந்து பேராக வச்சுருக்காங்க. இந்த சமயம் வந்து சில பேர்லாம் நினச்சிருக்கலாம், ஏன்னா தேவயானி அம்மையை கூட சொல்லியிருந்தாங்களா வந்து எவ்வளோ காலம் அந்த பொண்ணு அவங்க கூட இருந்ததுன்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் வந்து தான் நிற்க போகுது, டைவர்ஸ்ன்ற செய்தி உங்களுக்கு கிடைக்க தானே போகுதுன்ற அளவுக்குலாம் பேசியிருந்துக்கிறாங்க. ஆனால் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு கணவன் மனைக்கு புரிதல்ன்ற ஒரு விஷயம், அழகு படிப்பு அந்தஸ்து இதையெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் தேவயானை எடுத்துங்க,
கோவாவில் பிறந்து வளர்ந்து ஒரு மாடலிங்காக இருந்து எவ்வளோ, அதாவது வந்து என்னென்னா ஆங்கிலம்லாம் சரமாரியாக தெரியும், ஒரு 5 லாங்குவேஜ் தெரியும். ராஜகுமாரன்லாம் வந்து இன்றைக்கும் வந்து அவருக்கெல்லாம் ஆங்கிலம்லாம் தெரியாது, தமிழ் தான் பேசுவார். அதையெல்லாம் தாண்டி அவர் அழகில் வந்து தேவயானியை பார்க்கும்போது எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்கிறவர் தான். இதையெல்லாம் மீறி தன்னுடைய கணவர் இவர் தான், அவர் கேட்ட மனைவி நான் தான், தன்னுடைய மனைவி இவங்க தான், அவருக்கு அவங்களுக்கு தகுந்த கணவராக நாம் இருந்துக்கணும். அந்த மேடம்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லி கூப்பிட்டார் பாருங்கள், அதுதான் இங்கே சொல்ல வரேன். இந்த மேடம்னு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்பொழுது கூப்பிட ஆரம்பித்தார் இல்லைங்களா, அது இன்று வரை அவர் தொடர்ந்துட்டுருக்காரு. ஏன்னா அதுதான் மிகப்பெரிய மரியாதை. இது அவங்களே கூட இது பண்ண வெளியிடங்களில் வந்து மேடம் கூப்பிடாதீங்க, ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு, நான் கூப்பிட்டு தான் தருவேன், என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் மேடம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல தமிழ் அம்மா அவ்வளோதான், சில பேர் அம்மா அம்மானு ஒய்ஃபை கூப்பிட்றாங்களா, அதுவும் மேடம் கூப்பிட்றாரு. வந்து மேடம் கூப்பிட்டு கூப்பிட்டு பழக்கத்தில் இப்படியாக வந்து இதுக்கு சொல்ல வரேன். இந்த தேவயானியோடைய அம்மா வந்து இந்த மகள் வந்து ஒரு வருஷமோ 2 வருஷத்துக்கு விவகாரத்தில் வந்துடுவாங்க. அதை வந்து செய்தியாக்க தான் போகிறீங்க, நீங்கள் பத்திரிகையாளர்லாம் நீங்கள் எழுதிட்டீங்க கல்யாணம்னு அப்படின்னு கோபத்தில் வெடிச்சிட்டாங்க. ஆனாலும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு புரிந்த ஆதர்ச தம்பதிகளாக இருந்து அந்த வீட்டை கட்டி ஒரு சொந்த படம் எடுத்து தன்னுடைய கணவருக்கு ஒரு இயக்குனர் வாய்ப்பு கொடுக்கணுன்ட்டு படங்கள் இல்லாத போது ஒரு சொந்த படம் எடுத்து அந்த சொந்த படத்தினால் சில கடன்கள் உருவாகி அந்த கடன்கள்லேருந்து மீள முடியாமல் ஒரு தெய்வ பக்திக்குள்ளே ரொம்ப இதுவாகி ஒரு இஷ்ட தெய்வங்கள் இன்றைக்கும் இருக்குது, அந்த தெய்வத்தின் மீது ரொம்ப பாரத்தை போட்டு அதனால் சில வழிமுறைகள்லாம் பிறந்து அந்த கடனை ஒரு வழியாக அடைச்சிட்டு தன்னுடைய கணவருக்காக ஒரு எடிட்டிங் டப்பிங் ஸ்டுடியோலாம் கட்டி கொடுத்து இதையெல்லாம் தாண்டி ஒரு நம்ம சொல்கிறது என்னென்னா ஒரு கோவாவில் பிறந்து மும்பையில் மாடலாக வளர்ந்து ஒரு நடிகையாக வந்து அவங்க எத்தனை நாடு போயிருப்பாங்க, எத்தனை இது வந்திருப்பாங்க, எவ்வளோ ஒரு ஆங்கிலம் பேசியிருப்பாங்க. அந்தியூர் அதான் ராஜகுமாரனுடைய சொந்த ஊர், நம்ம சந்தனக்கடத்தல் வீரப்பன் இருந்த ஊருக்கு பக்கத்தூர். அந்த அந்தியூரில் ஒவ்வொரு பொங்கல் விழாவுக்கும் போய் அங்கே வந்து மண்பாண்ட பானையை வச்சு பொங்கல் வச்சு இந்த மாடுகள்லாம் வந்து குளிப்பாட்டி தீவனம் கொடுத்து அந்த ஊர் பெண்ணாகவே மாறி அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் ஆச்சரியப்பட்டு போய் இப்போ வந்து அவருடைய பிள்ளைகள்லாம் வந்து அங்கேயே தான் படிக்கிறாங்க. இப்போவும் நேரம் கிடைக்கும் போது அங்கே இருக்கிற தங்களுடைய பண்ணை வீட்டுக்கு போயிட்டு ரிலாக்ஸாக இருந்துட்டு அங்கே இருக்கிற விவசாய இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க தேவையான திடீர்னு இறங்கி இந்த களை எடுக்கிறது அப்புறம் நாற்று நடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அதன் பிறகு சென்னைக்கு ஒரு 10-15 நாள் பொறுத்து கிளம்பி இங்கே வரத்து இப்போவும் பார்த்திங்கன்னா இந்த டிவி சீரியல்கள் நடிச்சிட்ருக்காங்க. சினிமாவை தாண்டி அதில் இப்போது ரொம்ப புகழாக இருக்காங்க. கொஞ்ச காலம் வந்து சென்னையில் இருக்கிற பிரபல ஒரு பள்ளியில் வந்து ஆசிரியராக பணிபுரிஞ்சாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இந்த காதலுக்கு கண் இல்லை அப்படின்வாங்க, அது கண்ணிலேயே இருக்க தரல, காதலுக்கு வந்து ஒரு பெரிய மனசு இருக்குது. அந்த மனசு என்னென்னா புரிதலுக்கான மனசு, வந்து உனக்கும் எனக்குமான ஒரு புரிதல்ன்ற ஒரு மனசு, விட்டு கொடுக்குற ஒரு மனசு, தன்னை தேடி ஒரு தேவதையே வந்தாச்சு, அந்த தேவதையை நாம் எப்படி பார்த்துக்கணும் எப்படி கொண்டாடணும் அப்படின்ற விஷயம், தன்னுடைய கணவர் வந்து தனக்காக வந்து எவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பை கொடுத்துருக்காரு அவரை நம்ம எப்படி பார்த்துக்கணுங்கிற அந்த புரிதல் தான் இவங்க வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஆதர்ச தம்பதிகளாக இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் தன்னுடைய கணவரை விட்டு கொடுக்காமல் அவர் பேசும்போது சாருக்கிட்ட ஒரு 5 கதை இருக்குது, இன்னும் படம் பண்ணுவார், இன்னும் படம் பண்ணுறதுக்கான இது இருக்குது, நாங்களே கூட இன்னொரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு விட்டு கொடுக்காமல் ஒரு பேசுகிற இது. மேடம் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை தாண்டி ஃபேமிலியும் பார்த்துக்கிறாங்க அப்படி பேசுனத அவரும் வந்து அவங்கள புகழ்ந்து பேசுறது இதெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து இப்படி தான் ஒரு தம்பதிகள் இருக்கணும். ஒரு சினிமா நட்சத்திரமாக ஒரு இயக்குனராக பார்த்த ஒருத்தர் ஒரு அருமையான ஒரு குடும்பமாக பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க திரும்பவும் மென்மேலும் பெரிய வளர்ச்சி அடையணும், நல்ல ஒரு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு தான் நம்முடைய ஆசை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.